Welcome back to Flower Challengers YouTube channel. Today we are going to learn about earth lands. A forest is a large stretch of land that is usually covered with trees. காடு என்பது பொதுவாக மரங்களால் மூடப்பட்டிருக்கும் ஒரு பெரிய நிலப்பரப்பாகும். Uses of forest. Forest gives air to breathe. It prevents soil erosion. It provides food, shelter, medicines and raw materials. காடு சுவாசிக்க காற்றை கொடுக்கிறது. இது மண் அரிப்பை தடுக்கிறது. இது உணவு, தங்குமிடம், மருந்துகள் மற்றும் மூலப்பொருட்களை வழங்குகிறது. Next one is types of forests. There are 5 types of forests. Evergreen forest, deciduous forest, mountain forest, mangrove forest, thorn forest. Now let's see the evergreen forest. Forests that have dense foliage with trees that do not shed their leaves as much as in other forests. Some of the trees found in evergreen forest are rubber, rosewood and ebony. பசுமையான காடு மற்ற காடுகளைப் போலவே இலைகளையும் சிதறாத மரங்களுடன் அடர்ந்த பசுமையாக இருக்கும். பசுமையான காடுகளில் காணப்படும் சில மரங்கள் ரப்பர், ரோஸ்வுட் மற்றும் கருங்காலி ஆகும். Some of the wild animals in evergreen forest, tree frog and snake. Evergreen forests are found not only in Assam but also in the Andaman and Nicobar Islands, the Western Ghats and the coastal areas of Maharashtra, Kerala and Karnataka. பசுமையான காட்டில் வாழும் சில விலங்குகள் மரத்தவளை மற்றும் பாம்பு போன்றவை உள்ளன. எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அசாமில் மட்டுமல்லாமல் அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகாவின் கடலோர பகுதிகளிலும் காணப்படுகின்றன. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிசிடியஸ் ஃபாரஸ்ட். ஃபாரஸ்டர்ஸ் தட் ஹவ் ட்ரீ ஷெட் தர் லீவ்ஸ் சீசன்லி. தெர் ஆர் சோ மெனி அனிமல்ஸ் இன் த ஃபாரஸ்ட். ஸ்குரில்ஸ், டீர், ஸ்னேக்ஸ் அண்ட் ரேபிட்ஸ். These forests are found in Madhya Pradesh, South Bihar and West Odisha. மரங்களை கொண்ட இலையுதிர் காடுகள் பருவ காலமாக இலைகளை சிந்துகின்றன. இக்காட்டில் வன அணில், மான், பாம்புகள் மற்றும் முயல்கள் ஏராளமான விலங்குகள் உள்ளன. இந்த காடுகள் மத்திய அணிவகுப்புகளில் தென் பீகார் மற்றும் மேற்கு ஒடிஷாவில் காணப்படுகின்றன. Third one is mountain forest. Forest is found in mountainous region with tall, straight, conical trees that have needle-shaped leaves. Some of the animals in mountain forest, deer, sheep, wolves and Indian snow leopards. ஊசி வடிவ இலைகளை கொண்ட உயரமான நேரான கூம்பு மரம் கொண்ட மலைப்பகுதிகளில் காணப்படும். இவை மலைக்காடுகள் ஆகும். இக்காட்டில் மான், செம்மறியாடு, ஓநாய்கள் மற்றும் இந்திய பனி சிறுத்தைகளில் உள்ள சில விலங்குகள் காணப்படும். These forests cover the states of Himachal Pradesh, Uttarakhand, Sikkim, Arunachal Pradesh, Meghalaya, Nagaland, Manipur and Mizoram. இந்த காடுகள் ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், சீக்கியம், அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர் மற்றும் மிசோரம் மாநிலங்களை உள்ளடக்கியது. தேங்க்யூ.